ஏ கபில், நீ பார்க்க மாடு மாதிரி இருக்க. உனக்கு என்னப்பா, நாங்கள் தான் கல்யாணம் ஃபேமிலி புள்ள குட்டின்னு மாட்டிக்கிட்டோம். என் குழந்தைய எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன், நான் போயிட்டு வரேன். ம், சரி பார்க்கலாம்டா. ம், கபில், இதை விட உனக்கு நல்ல குடும்பம் கிடைக்காது. இவங்க ரொம்ப நல்ல குடும்பம், சரியாடா? பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களே, சாப்பாடும் சாப்பிடறதுக்கு செம்மையா கிடைக்கும் போல. அப்புறம் டிரெஸ் கூட சூப்பரா போட்டிருக்காங்களே, நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? எனக்கு என்ன தோணுதுன்னா, கிச்சனை விட்டு ஊருக்கு போயிடலான்னு. சாய், பக்காடா, தோசை இன்னும் நிறைய கிடைக்கும், என்ன சொல்றீங்க? ரொம்ப அவசரப்படாத, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம். சரி சரி போப்போ. என்னையா சொல்றீங்க நீங்க? ஓடா. நீ ரொம்ப அழகா இருக்க, போட்டோல பார்த்தத விட ரொம்ப அழகா இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நினைக்கிறியா? அதுக்காக தான் நீ என்ன விட்டுட்டு போனியா என்ன? இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ காசுதான் பெருசுன்னு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சப்போஸ் உனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அத நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். ஓகேவா? பை. ஹலோ ஹலோ, நீ அழகா இருந்த. என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு. அப்புறம் அந்த நாட்குள்ள இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தமே. சும்மா தேவை இல்லாம பேசாத, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு இங்க தூக்கம் வர மாட்டேங்குது, நீ அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. சரி, நீ என்ன பார்க்க வரியா இல்லையா? இல்ல. ப்ளீஸ், அரை மணி நேரத்துல நீ திரும்ப போயிரலாம். இல்ல இல்ல இல்ல. ஹம்
நம்பரை பிளாக் பண்ணிட்டியா? சே, மாயா, மாயா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. மாமா இந்தாங்க. வை அண்ணி, உங்களுக்கு ஃபோன் வருது, இத நான் பாத்துக்கிறேன். போதும், போதுடா. ஹலோ, யாரு? உனக்கு என்னாச்சு? என் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண? ஏன் நீ இவ்வளவு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா உன்னை பிடிக்கல. சரி, பண்ண மாட்டேன், பண்ணவே மாட்டேன். ஆனா ஒரு வாட்டி மீட் பண்ணலாம்ல. ஒரு வாட்டி தானே? ஆமா, ஒரு வாட்டி. சரி, நான் ஃபோன் பண்றேன். எஸ், தேங்க் யூ. ஹலோ. என்னமா ரொம்ப பிஸியா இருக்கியா? உன்னோட நம்பர் பிஸின்னு வந்துச்சு. அது என் ஃப்ரெண்ட் இருக்கான் ஆரியன், அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். ஆரியன் யாரு? அது வந்து அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட், மேரேஜ்க்கு விஷ் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தான். அப்புறம் சுந்தர் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவன் அங்கே தான் இருக்கான். ஓ சரி, ஓகே, பாய், லவ் யூ. லவ் யூ டூ. அப்புறம் ஒரே விஷயத்தையே மறுபடியும் பேசிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் என்ன அவ்வளவு கெட்டவனா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்ப இன்னொருத்தரோட மனைவி ஆயிட்டேன். அவருக்கு உன்னை விட என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை நான் ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு இப்ப குழந்தை கிடையாது, பிளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது, ஆனா என் மனசுக்கு புரியலையே. சரி, ஓ கல்யாணத்துக்கு தான் வர முடியல, பிளீஸ் ஒரு நிமிஷம். இங்க பாரு, இத கொஞ்சம் போட்டு விட. சாரி, நான் உங்களை தப்பா பேசிட்டேன். ஓகே. அப்புறம் இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் ஏன் வாங்கின? நீ என்ன அவ்ளோ லவ் பண்றியா? தெரியல. நான் இல்லாம வாழ்றதுக்கு ட்ரை பண்ணு. நான் செத்து போயிருவேன். ஆ
மாயா, மாயா, டீ எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன் மாமா. இங்க உட்காரு. என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க? ஜனார்தன, உங்க பையன் பேர் தான் கபிலா? என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? இந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கபில் டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன? ஆமா சார். இது எப்படி நடந்துச்சு? எப்போ? அது யார் பண்ணது சொல்லுங்க சார். அது வந்து போஸ்ட்மார்டம்க்கு அப்புறம் தான் தெரிய வரும். கடவுளே! ஆனா இப்ப நீங்க என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். ஜனார்தன் சார், உங்க பையன் கபிலோட மர்டர்ல உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு என்ன தெரியுமா, அவரோட நேச்சர் அப்படி. அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? என்ன, உங்களுக்கும் யாராவது இருக்காங்களா அப்படி? இல்லை இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எதிரிங்க யாருமே கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமைதியாக இருப்பான். கபில் யாரோடையும் சண்டை போட்டதும் இல்லை. ஆனால் இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ராத்திரி புறா அவன் வீட்டுக்கே வரல. இன்ஸ்பெக்டர் சார், என் பையனை யார் கொலை பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுங்க. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். சரி, இப்போ நீங்கள் போங்க. சப்போஸ் நீங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டா அப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கோம். ஜெய்ஹிந்த் சார். ஆ அர்ஜுன், சொல்லு சார். இது கபிலோட கால் டீடைல்ஸ். ஆனால் இதில் பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் சார், அவன் எந்த அபார்ட்மெண்ட்டில் இருந்தானோ அங்கே நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு. இது சுந்தர் அபார்ட்மெண்ட்டா? எஸ் சார். அர்ஜுன். ஆ சார். நீ ஒன்று பண்ணு, சீக்கிரமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருவா. ஓகே சார். இங்க பாருங்க சார். ரைட் கேமரா ஓபன் பண்ணு. ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணு. கொஞ்சம் பின்னாடி வா.
அர்ஜுன். எஸ் சார். தூக்கிட்டு வா. ஓகே சார். மாயா மேடம் சொல்லுங்க, இந்த அஃபையர் எப்பயில இருந்திருக்கு? அதாவது ஆரியன் கூட. என்ன? எனக்கு அவனை தெரியாது. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க சார்? நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சுந்தர் அபார்ட்மெண்ட்ல உங்களோட ஃப்ரெண்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த ஆரியன் இருக்கான்ல, அவன் இருக்கிற எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் மூலமா எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, என்னைக்கு மர்டர் ஆச்சோ அன்னைக்கு ராத்திரி நீங்க அங்கதான் இருந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்களா, இல்லனா நாங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுமா? இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? நானும் ஆரியனும் ரெண்டு பேரும் காலேஜ்ல ஒன்னாதான் படிச்சுட்டு இருந்தோம். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஆனா என்னோட அப்பாக்கு நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் பிடிக்கல சார். அவருக்கு ஆரியனை பிடிக்கவே இல்லை சார். எங்க வீட்லயும் யாருக்கும் ஆரியனை பிடிக்கல. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கப்பலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் அவரை ரெஸ்பெக்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் இதுவரைக்கும் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னது இல்லைங்க சார். எனக்கு கபில ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனா நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு விரும்பினேன். அதுக்குள்ள அவர் அன்னைக்கு சீக்கிரமா தூங்கிட்டாரு. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மாக்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், அதல தான் வாங்குனேன். காசை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க மாயா மேடம். அப்புறம் என் சம்பளம் பத்தாது உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரதுக்கு. நீங்க என்ன அவ்வளவு லவ் பண்றீங்களா? எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அவனுடைய அந்த கிஃப்ட் ஒரு விஷம் மாதிரி என் கழுத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. நான் ஆரியன் கிட்ட எல்லாமே சொல்லிடலான் இருந்தேன். நீ என்ன மறந்துடுன்னு, என்ன நீ ஃபாலோ பண்ணாதன்னு, அப்பதான் கப்பல் கூட என்னால சந்தோஷமா வாழ முடியும்னு அத சொல்றதுக்கு தான் நான் ஆரியன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
வந்துட்டியா மாயா? எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. அதுதான் நடந்திருக்கு. நீ அந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டியா? லவ் யூ டார்லிங், லவ் யூ. என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கடவுள் மாறிடா. அந்த வீடு என்னுடைய கோவில் மாதிரி. நானாவது அந்த வீட்டை விட்டு வர்றதாவது வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இன்னையில இருந்து இப்போ இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் உன்னை மறந்துட்டேன், நீ கூட என்னை மறந்துடுறா. இனிமேல் இதுக்கப்புறம் கூட என்னை மீட் பண்ணவோ எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கட்டும், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவேன். என்னோட டிக்ஷனரியில பயன்னு ஒரு வேர்டு கிடையாதுடி. நீ எப்பல இருந்து என் கூட இருக்கியோ, எனக்கு எல்லாமே நான் நினைச்சது மாதிரி தான் போயிட்டு இருக்க. இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்க. இன்னைக்கு வெதரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஹாட்டாவும் வேற இருக்க. இன்னைக்கு நிச்சயமா சம ஜாலியா இருக்கணும்னு நம்புற. என்ன சொல்ற? அவனை கொண்டு கப்பில் இவன் தான் என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டான். கப்பில் அவன சாவடி விடாத. ட்ரெஸ் கலட்டு, ட்ரெஸ் கலட்டு, ட்ரெஸ் கலட்டுடி. நீ நடிச்சது போதும், இனிமேல் உன்னால நடிக்கவே முடியாது. படு, படுடி. இனிமே உன்னோட வாழ்க்கையே ஜெயில்ல தான்.